நவீனோட நேர்கள் வணக்கம். பொதுவாக இந்த ஜென்ரேஷனில் இந்த காலத்தில் எல்லா விவசாயிகளுமே ரீசெண்ட் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. நிறைய விவசாயிகள் விவசாயத்துக்கு அவங்க விவசாய வேலையை குறைக்கிற மாதிரி எந்தெந்த மிஷினரி புதுசாக வருது மார்க்கெட்டில் அதை வாங்கி பழகுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க, அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. நிறைய விதத்தில் அவங்களோட வேலையை குறைக்குது, பண செலவு மிச்சப்படுத்துது. அது ஒரு சில விவசாயிகள் இன்னும் அட்வான்ஸாக போய் அவங்க வாங்கி பயன்படுத்துகிற பொருளை தன்னோட விவசாயத்துக்கு போக, தன்னோட தேவைக்கு போக என்னென்ன பர்பஸ்லாம் தேவையோ, பக்கத்து கிராமத்துக்கோ பக்கத்து தோட்டத்துக்கோ அதை வாடகைக்கு விட்டோ ஓட்டி விட்டோ இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அந்த வகையில் தாராபுரம் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வில்லேஜ், கோவிந்தாபுரம் வில்லேஜில் ஒரு விவசாயி திரு செந்தில் அவரை பார்க்க வந்திருக்கும். இது எப்படி ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மாடல், ஒரு விவசாயிக்கு இது எவ்வளோ பயன்படுது, அவர் இன்வெஸ்ட் பண்ண ட்ரோனோட காசை எத்தனை மாதம் திரும்ப எடுத்தார், இதனால் எவ்வளோ வேலை குறையுது, எவ்வளோ பெனிஃபிட் ஃபார்மர்ஸ்கின்ற நிறைய விஷயங்களை திரு செந்தில் அண்ணனை பார்த்து கேட்டுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ள. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. திருப்பூர் மாவட்டம், தாராபுரம் மாவட்டம், கோவிந்தாபுரம் கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு அங்கே குடியிருந்து பண்ணிட்டு இருக்கிறோங்க. எங்கள் சொந்த ஊர் கோவிந்தாபுரம் தான். இப்போ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இது இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்கு, நிறைய பேருக்கு பயன்படுது. இந்த மாதிரி ஒரு ட்ரோன் வாங்கிக்கணும், இந்த ட்ரோன் தேவை அப்படின்றத, அந்த முதல் ட்ரோன் வாங்குறதோட தேவை எப்போ வந்துச்சு, எப்போ வாங்கினீங்க? நானே விவசாயம் பண்ணுறதுனால நான் பயிருக்கு அடிக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்ததுங்க. அப்போது நம்மளும் இந்த ட்ரோன் வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு முதல்ல ஒரு ட்ரோன் எடுத்து நம்ம விவசாய பயிர்களுக்கே தெளிக்க ஆரம்பித்தோம். தெளிக்க ஆரம்பிக்கையில் வந்து சக்ஸஸாக போச்சு. அது இந்த இது அந்த வழியில் வந்து மறுக்க ட்ரோன் வாங்கி பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ ஒரு ட்ரோன் ஆரம்பிச்சிங்க, ஒன்று எப்படி அஞ்சாச்சு? ஃபஸ்ட்டு எங்களுக்கு மட்டும் பண்ணலாம்னு சொல்லி போட்டு வாங்கினோம். அப்புறம் எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு போய் அடித்தோடனே அதோட ரிசல்ட்டு நல்லா இருந்தது. மருந்தோட வந்து ஒரு 100% போட வேண்டியது, ஒரு 50% போட்டாவே மருந்தோட தம்பி கம்மியாச்சு, அடிக்கிற நேரம் கம்மியாச்சு. இப்போ குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ அடிக்கணும்னு நினச்சோம்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் அடிக்கிற அளவுக்கு வந்து உண்டான பேக்கேஜ் பண்ணி பண்ணிடலாம். பயிர்களுக்கு வந்து புழுகள் மேயாத அந்த டைமுக்கு வந்து இதாகாது இருக்கிறக்கு வந்து உடனே பண்ணுறதுக்கு வந்து ட்ரோன் வந்து பயன்படுதுங்க. உங்கள் கிராமத்தை சுற்றி எவ்வளோ தூரம் போய் அடிச்சு கொடுத்துட்டு இருப்பீங்க? இப்போ விவசாயிகள் வந்து இன்னும் நிறைய பேர் ட்ரெடிஷனல் மெத்தட்லேயும் மருந்து அடிக்கிறாங்க, ட்ரோன் வாங்கி அடிச்சுட்டு இருக்காங்க, உங்கள்கிட்ட வாடகை வாங்கி அடிக்கிறாங்க. இப்போ பொதுவாக விவசாயிகளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? அவங்களோட எப்படி ட்ரோனை பார்க்குறாங்க, ட்ரோன் அடிக்கிறது எப்படி, என்ன கருத்து சொல்கிறாங்க, எப்படி இருக்குது பொதுவாக ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? இப்போ ஆட்கள் கிடைக்கிறது இல்லைங்க, அதனால் வந்து விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து இந்த ட்ரோன் மூலிமா போகிறபோது அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து போனதே ஒரு 1/2 hour ஒரு ஏக்கர் 1/2 ஏக்கர் இந்த மாதிரிக்கு வந்து 5 டேங்க் 8 டேங்க் அடிச்சு விட்டு வந்துடுறோம். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. காஸ்ட் வைஸ்லேயும் மறுக்கா வந்து கம்மியாக வர்றதுனால மருந்தும் கம்மியாக பிடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ விவசாயிகளுக்கு வந்து இந்த மருந்து தெளிக்க ஆரம்பிக்கையில் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேள்விக்குரிய இந்த நல்லா கேட்குமா, அல்லது இவ்வளோ இதாக பண்ணுறது, இப்போ 100 லிட்டர் தண்ணியில் அடிக்கிறதுல வந்து 10 லிட்டர் தண்ணியில் அடிக்கிறீங்களா கேட்குமா அப்படிங்கிறதுல இது பண்ணுவாங்க. விவசாயிகளுக்கு வந்து சேலஞ்சாக வந்து அடித்து கொடுத்து அந்த பயிரில் வந்து அந்த புழுவோ அல்லது களையோ போகலை அப்படின்னா நாங்களே மருந்து கொடுத்து அடித்து கொடுக்குற அளவுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணி அடித்து அந்த அளவுக்கு வந்து அல்லாத விவசாயிகள் இது பண்ணி பண்ணிக்கிறவங்க. இப்போ இந்த மருந்து அடிக்கிறதுக்குன்னு ட்ரெடிஷ்னலாக நிறைய பேர் கூலி ஆட்கள் தந்துருப்பாங்க, மருந்து கையில் அடிச்சு கொடுப்பாங்க, ஸ்ப்ரே பம்பில் அடிப்பாங்க, மோட்டர் பம்பில் அடிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி மிஷின் வர வர அவங்களோட வேலை வாழ்வாதாரம் என்னென்ன ஆகும், இது ஒரு பக்கம் நம்ம யோசிச்சாங்களா, அது என்ன மாதிரி மார்க்கெட்டை நீங்கள் விவசாயத்தை இருக்கிறதுனால அதை எப்படி பார்க்குறீங்க? ஆட்கள் வந்து குறைவாக இருக்கிறதுனால இப்போ இன்றைக்கி மருந்து அடிக்கணும்னா ட்ரோன்னா உடனே போய் அடிச்சிருவோம். ஆட்கள் வந்து அப்படி வர முடியாது, இன்னொரு பக்கம் அடிச்சுட்டு வரணும். ஒரு காட்டுக்கு போனாலும் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஹாஃப் டே ஆயிருங்க. ஒரு 10 டேங்க் 5 டேங்க் அடிக்கணும்னா இப்போ ஹாஃப் டே ஆயிரும். அவங்க அன்னத்தனைக்கு நினச்ச நேரத்தில் அடிக்க முடியாது. ரெண்டாவது ஆட்களும் குறைவாக இருக்கிறாங்க. ரெண்டாவது அந்த மாதிரி வளர்ந்த மக்காணி பயிர்கள் வந்து கீழால் அதாவது 2 அடி 3 அடியாக இருந்தால் அடிச்சிடலாம். 4 அடி 5 அடி வரும்போது வந்து அவங்க போய் உள்ளே போய் அடிக்க முடியாது, நேரங்கள் அதிகமாக அடிக்கிறதுக்கு ஆட்களும் இல்லாதனால வந்து ட்ரோன் பயன்பாடாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் அடிச்சு கொடுக்குறதா இருந்தால் இப்போ 1 ஏக்கருக்குன்னு எவ்வளோ சார்ஜ் பண்ணிடலாம்? விவசாயிட்டு வந்து 1 ஏக்கருக்குன்னு எவ்வளோ வாங்குறீங்க? 1 ஏக்கர் ஒரு டேங்க் வந்து 500 ரூபா வாங்குறவங்க. அது வந்து இப்போ பயிரில் வந்து புழுவோ களையோ இருக்கிற அளவை பொறுத்து இது பண்ணிக்கலாம். 1 டேங்கில் அடிக்க சொல்கிற காடுகளும் இருக்குது. அதாவது வந்து 1 ஏக்கருக்கு 2 டேங்க் அடிக்கிறதும் இருக்குது. 2 டேங்க் அடித்தோம்னா களை மருந்து மற்றதெல்லாம் வந்து 2 டேங்க் அடிச்சிட்டோம்னா கவரேஜ் கரெக்டாக இருக்கும். இது பட்டா வந்து களை மருந்து வந்து ஊடுருவது கிடையாது, அப்படியே பரவுறது தான். பட்டா ஊடுருவ மருந்தாக இருந்ததுன்னா 1 ஏக்கருக்கு வந்து 1 டேங்க் வேணாலும் அடிக்கலாங்க. ஆனால் ஒரு சில ட்ரோன் வச்சுருக்கோம்னா 1 ஏக்கர் கணக்கிலே வாங்கிடுறாங்களே அவங்க வந்து ட்ரோன். அது எப்படி பண்ணுறதுல அது நம்மளோட இதுங்க, நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். நம்ம 2 டேங்க் அடிக்கிறது ஒரு 1.5 டேங்க் அடித்து போட்டு ரேட் கம்மி பண்ணிட்டோ அல்லது வந்து டேங்க் கணக்கு கம்மி பண்ணியோ அது மாதிரி பண்ணிக்கலாமுங்க. அதை அடிக்கிறத பொறுத்து, பயிரோட கிராப்போட பொறுத்து, மருந்து நம்ம தெளிக்கிறத பொறுத்து பண்ணிக்கலாம். சரிண்ணா, அதே மாதிரி ஒரு விவசாயிக்கு இடத்துக்கு போனீங்கன்னா குறைந்தபட்சம் எவ்வளோ நிலம் இருந்தால் உங்களுக்கு கட்டுப்படியாங்க? இவ்வளோ தூரம் போய் பக்கத்தில் கிராமங்கள் போகிறீங்க, குறைந்தபட்சம் 1 ஏக்கர் இருந்தால் தான் அடிக்க முடியும் இருக்கு. அது மாதிரி அதிகபட்சம் 1 ஏக்கர் வரைக்கும் அடிச்சு கொடுத்துருக்கீங்க உங்கள் அனுபவத்தில் எவ்வளோ அடிக்க முடியும்? இப்போ நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நம்ம இப்போ ஒரு விவசாயி பண்ணுறோம்னா ஒரு 10 ஏக்கர் முதல்ல பண்ணிட்டுருக்கிறோம். அவர் இப்போ 2 ஏக்கர் பண்ணிக்கிறாருன்னா அது 2 ஏக்கருக்கு போய் அடிச்சு கொடுத்தா தான் அவர் நாளைக்கு என்னை கூப்பிடுவார். அதனால் வந்து அந்த இதுக்கு வந்து அவர் லாபமாக இருந்தாலும் நட்டமாக இருந்தாலும் நாங்கள் இப்போ அதுக்கு வந்து அது தொழிலாக வந்து கரெக்டாக பண்ணிட்டுருக்குறோங்க. அது பெட்ரோல் ஃபியூலுக்கு ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, அல்லது வந்து அடிச்சு கொடுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா எங்களை 5 வண்டி இருக்கிறதுனால எங்கேயோ ஒரு வகை ரவுண்டிங்கில் தான் இருக்கும், அது பக்கத்தில் இருக்கிற வண்டியே அடிச்சு கொடுத்துரும். முதல்ல நீங்கள் ஒரு ட்ரோன் வச்சிருக்கும் போது வரைக்கும் நீங்கள் எல்லா தோட்டம் நீங்களே போய் அடிச்சு கொடுத்து வந்துருக்கு செஞ்சிருவீங்க. இப்போ 5 ட்ரோன் வாங்கும்போது இப்போ நீங்கள் ஒரே ஆள் கண்டிப்பாக போக முடியாது. ஸோ எப்படி இதுக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறீங்க, அவங்களை எப்படி ட்ரெயின் கொடுத்து பயிற்சி கொடுக்குறீங்க, அவங்களை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அவங்களுக்கு எப்படி இந்த வேலை வாய்ப்பு கிடைக்குது, அதை பற்றி சொல்லணும்.
நாங்கள் ஒருத்தர் பழகிட்டதுனால மறுக்க எங்கள் எங்களை சுற்றி வந்து படித்த பசங்க நிறையா இருக்கிறாங்க இல்லைங்க. எங்கள் ஊரில் இருக்கிற பசங்க படித்த பசங்களை எடுத்து போட்டு அவங்க நல்லா நீட்டாக பண்ணி ட்ரைனிங் கொடுத்து நல்லா பண்ணுற விவசாயத்துலையுமே கண்டிப்பாக எங்களுக்கு விவசாய பூமியாக இருக்கிறதுனால விவசாய ஏரியா இருக்கிறனால அவங்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரியும். விவசாய பசங்க படித்த பசங்களை வச்சு பண்ணிக்கிறாங்க. சரிண்ணா, இப்போ பயிற்சியை பற்றி சொல்லியிருந்தீங்க. நீங்களே இப்போ ஒரு பெரிய அட்வான்ஸ் டெக்னீஷியன் ஆகிட்டீங்க, எல்லாமே நீங்களே பார்த்துக்கிறதா சொன்னீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுத்துருங்க, உங்களுக்கு எப்படி பயிற்சி எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? அதாவது இப்போ ஏன் கேட்குறேன்னா, ஒரு விவசாயத்தை பார்க்குறாங்கன்னா இது நம்மளால் முடியுமா, இந்த மிஷினெலாம் பார்க்கறதுக்கு இவ்வளோ ரிமோட் இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது, இதை ஓட்ட முடியுமானு ஒரு யோசனை இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, எப்படி எத்தனை நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க, இப்போ இவ்வளோ எவ்வளோ எளிதாக ஓட்டுறீங்க, இதை ஒரு பார்க்குற விவசாயிக்கு என்ன சொல்ல வரீங்க? சார், அனுபவம் தான் மெயினு. ரெண்டாவது வந்து முதல்ல வந்து இதை ஓட்டி பழகிறது, மற்றது ட்ரைனிங் வந்து ஃபுல் ட்ரைனிங் வந்து அந்த மிஷினை பற்றி பக்கா தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம அது என்ன பண்ணுது, நம்ம இந்த என்ன இது ரேடார் இது என்ன பண்ணுது, என்ன கிரிட் வைக்கிறோம், எப்படி மருந்து கலக்கிறோம், எப்படி எந்த கிராப்புக்கு எப்படி அடிக்கிறோம், என்ன பயிருக்கு எந்த மருந்து எந்த ரேஷியோவில் ஓடுறோம், இதையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து கரெக்டாக பண்ண முடியுங்க. இது வந்து பேட்டரியில் ஓடுற ட்ரோன்றதுனால இப்போ நீங்கள் ஒரு பெரிய தோட்டத்துக்கு போகிறீங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஒரு சிலர் ஒரு சில மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் நிறைய பேட்டரி வாங்கி போட்டுருவாங்க, ஒரு சிலர் இது ஜென்ரேட் வச்சு சார்ஜ் பண்ணிப்பாங்க. நீங்கள் எந்தெந்த மெத்தட்லாம் வச்சுருக்கீங்க? ஒரு விவசாயி உங்களை பார்த்து கூப்பிடணும் அப்படின்னா எப்படி எவ்வளோ பேக்கப்லாம் வச்சுருக்கீங்க? எங்களுக்கு ஒரு தோட்டத்தில் போய் காலையில் போய் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 செட் பேட்டரி அவைலபிளாக கரெக்டாக இருக்கும், எல்லா செட்டிங்களுக்கும் ஜென்ரேட்டர் ரெடியாக இருக்கும். ஒரு டேங்க் ஓடணுன்னா ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் ஆயிடும், ஆட்டோமேட்டிக் ரன்னிங் ஆகிட்டே இருக்கும், அடிக்கிறது அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, பிரேக்கிங் ஆகாது. ஒரு ட்ரோன் யூஸ் பண்ணுறோன்ற முறையிலனா இப்போ இதுக்கு என்னென்னலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க? நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இப்போ கம்பெனிலனு ஒரு மெயின்டென்ஸ் சொல்லுவாங்க, பட் நீங்கள் ரியலாக யூஸ் பண்ணும்போது ஒரு வருடம் எடுத்துக்கிட்டால் ஓட்டிக்கிட்டே இருக்கலாமா, இல்லை எதனாவது இந்த இதெல்லாம் போகுது இந்த மாதிரி பீரியடுக்குலாம் மெயின்டென்ஸ் பண்ணணும் இதாக இருக்கலாம், நீங்கள் ரியல் ரியல் லைஃப் என்ன பார்த்துருக்கீங்க? சார், ரியல் லைஃப் வந்து முதல்ல வந்து ப்ரொப்பலர் இதெல்லாம் வந்து மிஷின் ஓடையில் வந்து ப்ரொப்பலர் வந்து நல்லா கட் ஆகிட்டு இருந்தது. சைனாவிலேருந்து வந்த ப்ரொப்பலர் வந்து கட் ஆகிட்டு இருந்தது. இந்த ப்ரொப்பலர் ப்ரொப்பலர்னா அந்த ரெக்கை வந்து உடஞ்சிருந்து நிற்கலாம். ஆமாம், கரெக்டாக உடஞ்சே போயிடுங்க. என்ன இது, இதோட லோடு வந்து என்ன கொஞ்சம் வெயில் லோட்னா மற்றது வந்து அது வந்து அவ்வளோ குவாலிட்டியே இல்லை, கட் ஆகிட்டு இருந்தது. இந்த ப்ரொப்பலர் வந்து சைனா ப்ரொப்பலர். இது வந்து போட்டுட்டு இருந்தப்போ வந்து கொஞ்சம் ஒரு 5 டேங்க் 8 டேங்க் ஓடணுன்னே காலையில் ஓடணுன்னே வந்து ப்ரொப்பலர் கட் ஆயிரும், ரன்னிங்லேயே கட் ஆகி விழுந்து ஏகப்பட்ட லாஸ் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கேசி சைப்ரோ கோயம்புத்தூர்னு சொல்லி போட்டு அவங்க வந்து அவங்களே மேனுஃபேக்சரிங் ஒன்று ப்ரொப்பலர் கொடுத்தாங்க. இதில் மாட்டிக்கிறது பூராமே 5 ட்ரோனில் மாட்டிக்கிறது அவங்களோட தான். அது போட்டதுக்கு பிற்பாடு வந்து எந்த ப்ரொப்பலரும் இல்லை. ஒவ்வொரு ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எடுத்துகிட்டு 2000 டேங்க் ஓடிக்குது. ஒன்றாம் நம்பர் 1500 டேங்கு, 1600, 1700 எல்லாமே 1700 2000 டேங்க் கவுண்ட் பண்ணி ஓடிட்டுருக்குது. வேப்பம் கட்டையவே இவ்வளோ பெருசு வெட்டிச்சினாலும் ஒன்றும் ஆகாது. அதே இது சின்ன இது வந்து அந்த இந்த சைனா ப்ரொப்பலர் லைட்டாக வேற எங்கால் பட்டதுனால ஸ்க்ராச் ஆகி கீழே விழுந்துருது. இப்போ ஒரு விவசாயியாக இந்த ட்ரோன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு விவசாயிக்காக பார்க்கும்போது கொஞ்சம் விலை அதிகமாக தோணும். ஸோ விவசாயி இவர் முதல் போட்டு ஒரு இந்த ட்ரோனை வாங்குறாரு அப்படின்னா எத்தனை மாதத்தில் ரெகுலராக ஓட்டினாரா இந்த ட்ரோனோட மொத்த விலையை எடுத்துட முடியும்? நீங்கள் எத்தனை மாதத்தில் உங்கள் முதல் எடுத்தீங்க? எந்தெந்த சீசன்லாம் நல்லா ஓடணும்? சார், எங்கள் நெல் சீசன், மக்காச்சோள சீசன் ஆடி மாதத்துலேருந்து எங்களுக்கு ஓடும். ஆடி மாதத்தில் மக்காச்சோளத்துக்கு ஓடும். புரட்டாசி ஐப்சி கார்த்திகை அந்த 3 தமிழ் மாதத்துலேயே சொல்கிறேன், அந்த 3 வந்து நெல்லுக்கு ஓடுமுங்க. இப்போதைக்கு வந்து மக்கா வெங்காயத்துக்கு ஓடும். சீசன் மாறி மாறி ஓடும், அந்தந்த ஊரை பொறுத்துங்க. அந்தந்த ஊரை பொறுத்து வெள்ளாமல் வைக்கிறது, அறுவடை செய்கிறது, அந்த டைம் பொறுத்தளவுக்கு வந்து வேரியேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு 20 5 ஏக்கர் வச்சுருக்கிற விவசாயம் இருந்ததுன்னா ஒரு ட்ரோன் எடுக்கிற அப்படின்னா ஒரு 3,00,000 3-60 ரேஞ்சில் எடுத்துக்கலாங்க. ஒரு 2 செட் பேட்டரி வருதுன்னா அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அந்த இதை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 6,00,000 மறுக்க அதுக்கு தகுந்த எஸ்டன் பேட்டரி எக்ஸ்ட்ரா வாங்குவோம். அது 3 to 6 ஆகலாங்க. நம்ம அடிக்கிறது பொறுத்து, சீசன் இருக்கிறது பொறுத்து, நான் போய் யூஸ் பண்ணி அடிக்கிறது பொறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ மெயின்டென்ஸ் பண்ணும்போது ஒன்றும் பெருசாக மெயின்டென்ஸாக இல்லைன்னு சொன்னீங்க. பட் வந்து அந்த பேட்டரின்றது ஒரு பீரியடுக்கு அப்புறம் போயிடும். இத்தனை சைக்கிள் தான் யூஸ் பண்ணணுன்றிருக்கும் இந்த லித்தியம் பாலிமர் பேட்டரினால. ஸோ உங்களுக்கு எத்தனை சைக்கிள் இந்த பேட்டரி வருது? அதாவது ஒரு வாட்டி டேங்க் ஏற்றி இறக்குனீங்கன்னா அது ஒரு ஒரு விட பேட்டரி ரீசார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகுது ஒரு சைக்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா. உங்களுக்கு எத்தனை சைக்கிள் வருது, எத்தனை சைக்கிள் வரைக்கும் ஓட்டலாம், அதுக்கப்புறம் பேட்டரி வாங்கும்போது என்ன காஸ்ட் வரணும் தோராயமாக புதுசாக திரும்ப வாங்கும்போது? ஆனால் பேட்டரி பொறுத்தவரை யூஸ் பண்ணுறது பைலட்டோட கையில் தான் இருக்குது. இது ஒரு பேட்டரி வந்து 47,000 to 50,000. ஒரு பேட்டரியில் ஒரு செட்டுங்களா? ஒரு செட்டு, ஒரு செட்டு 47,000 to 50,000, ரெண்டு பேட்டரி சேர்ந்து 50,000. அதில் 16,000 எம்ஏஹெச் நான் சொல்கிற ரேட்டு, ஒரு 47,000 to 50,000 அந்த ரேஞ்சு வருங்க. அவங்க வந்து நான் வாங்குறது வந்து கம்பெனி பேட்டரி, அவங்க நம்பிக்கையான ஆளாக பார்த்து வாங்கிக்கணுங்க. நம்ம ஆறு நம்ம கரெக்டாக கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட பார்த்து வாங்கிக்கணும். அது டூப்ளிகேட் நிறையா வருது. ஒரு 700 to 1,000 cycles வரைக்கும் நல்லா ஓட்டலாங்க. நல்லா பைலட் நல்ல இதாக இருந்தால் 700 to 800 cycles, ஒரு 1,000 வரைக்கும் ஓட்டலாமுங்க. நம்ம ஒரு ஓட்டுற காடு தன்மை பொறுத்து இருக்குதுங்க. அதுக்கு வந்து ஏக்கர் வந்து ஒரு டேங்கில் அடிக்கிறது அந்த மாதிரி இதுகளுக்கு வந்து சைக்கிள் குறையும், 2 ஓட்டுறது வந்து அதிகமாகும். அந்த மாதிரிக்கு அது ஒரே ரேஷியாக நான் 500 ஓட்டுவேன், 700 ஓட்டுவே, 1,000 ஓட்டுவோம்னு சொல்ல முடியாது. ஓட்டுற கிராப் பொறுத்து குறையும் ஏறும். ஆனால் நிறைய பேர், நானும் நிறைய விவசாயிகளை பார்த்துருக்கிறேன், நிறைய பேர் இன்னும் அந்த கேட்குற கேள்வி, எனக்கு அதுக்கு சந்தேகம் இருக்குது, அது எப்படி 100 liters அடிக்கிற தண்ணியில் அடிக்கிற மருந்தை வந்து 20 liters அடித்து கொடுத்துறீங்க, அது எப்படி முடியுது? ஆனால் இப்போ ஒரு சேத்துக்காட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ரேயர் எடுத்துகிட்டு நடந்து போவேல நம்மளோட ஸ்பீடு வந்து வேரியேஷன் கம்மியாகும், எச் ஆகும், நடக்க முடியாது. அப்படி போகிற போது வந்து மருந்து ஒரு பக்கம் எச்சு போகும், ஒரு பக்கம் கம்மி போகும்,
அந்த மாதிரிக்கு இதாகும். அதில் வந்து தண்ணியோடது அதிகமாக இருந்தால் தான் அவங்க வந்து அதை கரெக்ட் பண்ணி அந்த 10 டேங்கில் அது 100 லிட்டர் தண்ணியில் பண்ண முடியும். ஸ்ப்ரேயர் பவர் ஸ்ப்ரேயர் பொறுத்தளவு இது வந்து மருந்து அதே இது தான், தண்ணி மட்டும் அது வந்து 20 லிட்டர் கலக்கிறோம் அப்படின்னா 2 டேங்க் அடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து மிஷினோட ஸ்பீடு வந்து ஒரே ஸ்பீடில் போகுது, அது பறந்து போகிறோம் ஒரே ஸ்பீடில் போகுது, புகையாக போகுது, அதுக்கு உண்டான தன்மை கரெக்டாக கிடச்சிருது, சொட்டையில்லாத கிடைக்கிறதுனால வந்து விவசாயிகளுக்கு வந்து இதாகிடும். ஒரு ஏக்கர் எடுத்துக்கிங்கன்னா ஒரு ஏக்கர் எடுக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட பவர் ஸ்ப்ரேயர் அடித்தா 1 மணி நேரம் ஆகும். அதே இது இந்த ட்ரோனில் அடிக்கிற போது ஒரு 10 நிமிஷத்தில் அடித்து முடிச்சிடலாங்க. மருந்து கலக்கிறதுலேருந்தே ஒரு மருந்தோட தெளிப்பு வந்து ஜிபிஎஸ் இதில் போகிறதுனால வந்து ஈவனாக இருக்கும், கரெக்டாக வந்து ஸ்ப்ரேயிங் கரெக்டாக இருக்கும். அதாவது வந்து ஒரு ஏக்கர் அடிக்கிறதுக்கு 10 டேங்க் அடிக்கிறோம் அப்படின்னா 10 டேங்க் வந்து அடிக்கிற கூலி 500 ரூபா ஒரு டேங்க், 50 ரூபா எங்கள் ஏரியாவில் வாங்குறாங்க. அதுபோக தண்ணி கொண்டு போய் நாம் ஊற்றணும், அந்த இடம் மிஷின் எங்கே நிற்குதோ பவர் ஸ்ப்ரேயர் அங்கே கொண்டு போய் ஊற்றணும். இது அப்படியே இல்லை, அது எந்த இடத்துக்கு தண்ணி தீருதோ நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம ஊற்றிட்டு போய்க்கிறோம். செலவுங்கிறது பார்க்கல ரெண்டு ஈவனாக தான் வரும், அதாவது வந்து ட்ரோன் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், இருந்தாலும் ஈவனாக சொல்லலாங்க. அதாவது வந்து இப்போ மக்காச்சோள பயிர் 6 அடி இருக்கும், நெல் இருக்கும், சேரா இருக்கும், அந்த மாதிரி இதுகள் இருக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு வந்து ஹைட்டாக இருக்கிறது போக முடியாத இடத்துகளில் வந்து ட்ரோன் வந்து ஈஸியாக போய் நீட்டாக வந்து ஸ்ப்ரேயிங் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இவ்வளோ ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இப்போ ஒரு விவசாயி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா என்ன ஒரு அட்வைஸ் பண்ணிங்கண்ணா? அவர் இந்த மாதிரி நல்லா இருக்கா, இது நல்ல ஒரு பிஸ்னஸாக அவருக்கு நம்ம தோட்டத்துக்கு அடிச்சிக்கலாமான் யோசிச்சிருக்காரு, வாங்கலாமா இல்லை யோசிச்சிருக்காரு, உங்களோட அறிவுரை என்ன சொல்லுவீங்க அவருக்கு? கண்டிப்பாக வாங்கலாமுங்க. ஒரு 10 ஏக்கர் வச்சுருக்கிறாருன்னா அவரோட இதுக்கு வந்து அவர் தேவையான பேட்டரி ஒரு 3.5 லட்சம் ரூபா வருது அப்படின்னா ஒரு ட்ரோனோட ரேட் வருதுன்னா அவர் ஒரு 2 செட் பேட்டரி வாங்கி வச்சுட்டு அவரோட காட்டுக்கு அவர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாமுங்க. இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கவங்க ட்ரோன் எங்கே வாங்கினீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ட்ரோன் எங்கே வாங்கினீங்க, எப்படி இது சர்வீஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க? 5 ட்ரோனுமே வந்து கேசி சைப்ரோ கோயம்புத்தூரில் தான் வாங்கினேங்க. எங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் மற்றது என்ன கேட்டாலும் வந்து குறித்த நேரத்தில் அவங்ககிட்ட நிறைய ஸ்டாக் வச்சுக்கனால உடனே கொடுத்துட்றாங்க. ஆனால் ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. இவ்வளோ நேரம் ஒரு விவசாயியாக ஒரு ட்ரோனில் வாங்கி 5 ட்ரோனுக்கு வந்து இதை ஒரு தொழிலாக பண்ணி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து நிறைய விவசாயிகளுக்கும் பயனுள்ள மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப லேர்னிங்காக இருந்தது. இன்னும் ஒரு 2 வருடம் கழிச்சு திரும்ப வந்து உங்களுக்கு பார்க்குறேன், அப்போ எத்தனை ட்ரோன் இருக்குது, எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கீங்க, ஸோ உங்களோட வளர்ச்சியை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. நான் ஒருத்தர்னால வந்து சாத்தியப்படாதுங்க, எங்களோட டீம் இருக்கிற பசங்க எங்களோட தம்பிக இவங்க பண்ணுறதுனால தான் வந்து விவசாயிகிட்ட வந்து அது கரெக்டாக வந்து அப்ரோச்சாக கொண்டு போய் சேர்த்துறதுனால தான் வந்து நாங்கள் இந்த ட்ரோனை வச்சு சக்ஸஸ் பண்ண முடியுது. அப்படி எங்களோட டீமுக்கு தான் நன்றி சொல்லணும் நான். எல்லாருக்கும் நன்றி, உங்கள் நேரத்துக்கு நன்றி. நன்றிங்கண்ணா.